இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வண்டியை நான் 5 வருஷமாக ஆஃபீஸ்க்கு ஓடிட்டு போயிட்டு இருந்தேங்க. கொரோனா வந்தப்போ எனக்கும் வேலை போயிடுச்சு, இந்த வண்டிக்கும் வேலை இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நிலமையில் இருக்கும்போது தான் இந்த யூடியூப் சேனல் எனக்கு கை கொடுத்துச்சு. ஸோ இந்த வண்டியை லிட்டரலாக ஓட்டி 2 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுமா டவுட் இருந்துச்சு, பட் ஒரே செல்ஃபில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் பழச மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த வண்டியை நான் கழுவலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, அதுவும் என்னோட சொந்த கையால் கழுவுன்னு முடிவு பண்ணிட்டேன். வேலை போனப்போ இந்த வண்டிக்கு பெட்ரோல் கூட போகிறதுக்கு காசு இல்லாமல் நான் சுற்றிட்டு இருந்தேங்க. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த வண்டியை கழுவும் போது பக்கத்து கடையில் ஒரு வாட்டர் நாஸிலும் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக தண்ணி அடிச்சு நல்லா க்ளீனாக சர்வீஸ் பண்ணிட்டேன். ஒரு கடையில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் செடிக்கும் மரத்துக்கும் தண்ணியை ஊற்றிட்டு முகத்தை கழுவி கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு சோகமான நினைவுலாம் தொடச்சி எடுத்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். இத்தனை நாள் கழிச்சு வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. இதே மாதிரி தான் டெய்லியும் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன். ஒரு காலத்தில் வண்டி இப்போ பார்க்கறது அப்படியே புத்தம் புதுசாக இருக்கு. நானா இதை பண்ணேன் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. ஃபைனலாக பக்கத்து வீட்டுக்காரங்க டிஸ்டர்ப் இல்லாமல் அந்த இடத்த ஃபுல்லாக கழுவி விட்டேன். இந்த நாசில் லிங்க் வேணும்னா வீடியோவில் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. என்னை பற்றி இன்னும் தெரிஞ்சிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.